அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது கோழிக்கறி டால்ச்சா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து டால்ச்சா கோழிக்கறி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம், என்ன தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே வேர், நான் அரை கோழி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு சோப்பு மிளகாய், தக்காளி ஒன்று, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் மூணையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு விழுதுகள், பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ, சோம்புத்தூள், மஞ்சத்தூள், பட்டை மிளகாத்தூள் ஒரு கண்டி, மில்லு மிளகாத்தூள் மூன்று கண்டு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, வேக வச்ச பருப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இரும்பு சட்டி நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேவே, எண்ணெய் நல்லா காயிட்டோம். ஓகேவே, பட்டை பூ கிராம்பு மூணையும் போட்டுருவோம். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம், கொஞ்ச நேரம் வெடிக்கிட்டோம் நல்லா. ஓகேவே, இப்போ பட்டை கிராம்புலாம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிங்க கொஞ்ச நேரம். அப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஓகேவா, இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சோப்பு மிளகாய் சேர்த்துக்குவோம். அப்படியே வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அப்படியே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கும் தக்காளி பழம். நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிங்க. நம்மளோட வாடிலாம் போகணும், கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஓகேவா, இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம், இப்போ இதுக்கு வந்து இது சேர்க்க வேணாம். இப்போ நம்ம வந்து கோழி சேர்த்துக்கலாம். மொதல் கோழி சேர்த்துக்கலாம். கோழி கொஞ்ச நேரம் வேகணும், அதனால் நம்ம வந்து கோழி சேர்த்துக்கலாம். கோழி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கோழி வேகிறதுக்கு லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போனா மூடி வச்சுருவோம். அப்போனா வேகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தை நம்ம என்ன செய்யணும், வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த காய்கறிங்கோட சேர்த்து கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், மஞ்சத்தூளியும் சீரகத்தூளியும் இதை சேர்த்துக்குவோம். அடுத்தது பட்டை மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நான் வந்து மிளகாத்தூள் நாலு கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணுன்னா போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, நல்லா கிண்டி விடுவோம். லேசாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த மிளகாத்தூளோட வாடை போகணும். நல்லா மிளகாத்தூள் நல்லா நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுவோம். அந்த மிளகாத்தூளோட வாடையெல்லாம் போட்டோம். கொஞ்சம் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள் மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. பாருங்கள்
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு சேர்த்துக்க போகிறோம். முதல் பருப்பு சேர்த்துருவோம். நான் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு தண்ணி போதுன்னா தரிசனா ஒன்று வேணும் தண்ணி ஒன்று சேர்த்துக்குன்னா சேர்த்துக்குங்க, உரப்பு வேணுமா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், உப்பு சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். பார்த்து போட்டுக்குங்க உப்பு தேவை. இப்போ நம்ம கிண்டி விடலாம். உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேவை. இப்போ நல்லா கிண்டியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு 5-10 நிமிஷம் நல்லா மூடி வைப்போம். ஓகே வேஸ், இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது, நல்லா கிண்டி விடுவோம். ஓகே வே, ரெடி ஆகிடுச்சு. உப்புலாம் சரியாக இருக்குது, உங்கள் நீங்களும் பார்த்துக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு சுவையான கோழிக்கறி டால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.